வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 ஜனவரி 27 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே தென் அரைப்பகுதிகளில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய புயல்கள் காரணமாக குளிரலை தொடர்ந்து வடக்கிலிருந்து தமிழ்நாடு ஊடாக பயணிக்கிறது. குளிர் தொடர்கிறது. தொடர்ந்து வட மாநிலங்களிலும் தமிழ்நாட்டின் வடபகுதிகளிலும் கடுங்குளிர் நிலவுகிற நிலையில் தென்கோடியில் தென்கடலோரம் சற்று குளிர் குறைவாக இருந்தாலும் குளிர் தொடரும். வரக்கூடிய 28ஆம் தேதி வரைக்கும், 29ஆம் தேதி வரைக்கும் கூட குளிர் இருக்கும். மதிய வேளையில் கருமேகங்கள் சூழும். வடகடலோரம் கூட, திருவள்ளூர் சென்னை கூட கருமேகங்கள் சூழும். கருமேகங்கள் சூழ்ந்து மழை வருவது போன்ற ஒரு மிரட்டும் வானிலையை கொடுத்து கொண்டிருந்தாலும் 31ஆம் தேதி தான் மழைக்கு வாய்ப்பு. 30ஆம் தேதி இரவுக்கு பிறகு 31ஆம் தேதி அதிகாலையில் கடலோரம், டெல்டா கடலோரம் மற்றும் தென்கடலோரத்தில் மழை பெய்யும். 31ஆம் தேதி அதிகாலை ஓரிரிடங்களில் கொடுக்கலாம். 31ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு மேல், மதியம் மாலை நேரங்களில், ஜனவரி 31 மதியம் மாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, கேரள எல்லையோரம் ஆங்காங்கே மழை இருக்கும். 31ஆம் தேதி தான் மையமாக, 31ஆம் தேதியை மையமாக வைத்து 30ஆம் தேதியும் பிப்ரவரி 1ஆம் தேதியும் லேசான மழை கடலோரம் இருக்கும், நனைக்கு மழை இருக்கும். 31ஆம் தேதி டெல்டாவின், குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தின் தெற்கு பகுதி, தலைஞாயிறு வேதாரண்யம் பகுதி, அதிலையும் கோடியக்கரை முனை, அகசியம்பள்ளி பகுதி, கோடியக்கரை காடு பகுதி லேசான மிதமான மழை பிடிப்பு கண்டிப்பாக இருக்கும். கோடியக்கரை காடு, அகசியம்பள்ளி, வேதாரண்யத்திற்கு தெற்கே உள்ள பகுதி கண்டிப்பாக மிதமான மழை ஓரிரிடங்களில் இருக்கலாம். ஓரிரு முறை மிதமான மழை, அதாவது ஓரிரு முறை நடைக்கு மழையிலிருந்து லேசான மழையும், ஒரு முறை அல்லது இரு முறை லேசான மிதமான மழை பொழிவுக்கு வரைக்கும் வாய்ப்பு அதிகபட்சம். அதே நேரத்தில் டெல்டாவிலையும் ஆங்காங்கே லேசாக ஓடியதும் நிற்கும் மழை, லேசாக ஓடும் பொழுது டக்குன்னு நின்றுடும் மழை, அந்தளவுக்கு ஒரு மழை 31ஆம் தேதி. அதாவது லேசான மழை தான், சற்று கனமாக இருப்பது போல் தெரியும், பிறகு ஓய்ந்துவிடும். அப்படிப்பட்ட மழை பெரும்பாலும் நடைக்கும் மழை. 31ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களில் பெரும்பாலும் திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்களுக்கு மட்டுமே கூடுதல் வாய்ப்பு. மயிலாடுதுறைக்கும் காரைக்காலுக்கும் தஞ்சாவூருக்கும் வாய்ப்பு இருக்குது, ஆனால் அது தூரலாம் நினைக்கலாம். லேசான மழை நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கும். அதேபோல் மழை புதுக்கோட்டை மாவட்டத்திலையும், ராமநாதபுரம் மாவட்டத்திலையும், சிவகங்கை மாவட்டத்தோட கிழக்கு பகுதியிலையும், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பிலையும், குறிப்பாக தூத்துக்குடி கடலோரம், திருநெல்வேலி கடலோரம் மற்றும் திருநெல்வேலி கன்னியாகுமரி இடைப்பட்ட மாஞ்சோலை, நலுமுக்கு, ஊத்து போன்ற பகுதிகள், மேலும் கேரள எல்லையோர தென்காசி திருநெல்வேலி மாவட்ட பகுதி, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, விருதுநகர் மாவட்டத்தோட மேற்கு ஓரம், ராஜபாளையத்திற்கு மேற்கு இருக்கக்கூடிய, ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு மேற்கு இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள், மேலும் தேனி மாவட்டத்தில் ஓரிடங்கள் நனைக்கும் மழை. தேனி மாவட்டம் நனைக்கும் மழை தான். அதேபோல் கொடைக்கானல் மலைக்கும் கிழக்கு பகுதி, சாரி மன்னிக்கவும், மேற்கு ஓரம் கொடைக்கானல் மலை தொடர், கொடைக்கானலுக்கும் மேற்கே உள்ள கேரள எல்லையோர பகுதி, மேலும் திருப்பூர் மாவட்டத்தோட அமராவதி பகுதிக்கு தூரல், வால்பாறை பகுதிக்கு தெற்கே மறையூர் மற்றும் மூடாறு பகுதி, மேலும் பரம்பிக்குளம் பகுதிகளில் தூரல் நனைக்கும் மழை, தூரல் நனைக்கும் மழை. அதேபோல் இடுக்கி அணைக்கட்டு பகுதி லேசான மழை வாய்ப்பு. அதேபோல் குற்றாலம், தென்காசி பகுதிக்கு மிதமான மழை வாய்ப்பு. கன்னியாகுமரி, திருநெல்வேலி இடைப்பட்ட நாலுமுக்கு, ஊத்துக்கு மிதமான மழை பொழிவு வாய்ப்பு. கன்னியாகுமரிக்கு தூரல் நினைக்கலாம்.
அதே போல் திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் கடலோரப் பகுதிகளுக்கு மிதமான மழை பொழிவிற்கு வாய்ப்பு. எல்லாமே 31ஆம் தேதி தான், ஜனவரி 31. அதே போல் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதி, தஞ்சாவூர் மாவட்ட கடலோரப் பகுதி, திருவாரூர் மாவட்ட கடலோரப் பகுதி, நாகப்பட்டினம் மாவட்ட கடலோரப் பகுதி லேசான மழை பெய்யலாம். மிதமான மழை ஓரிடங்களில் இருக்கும். டெல்டாவின் உள்பகுதியில் கூட ஆங்காங்கே தூறல் நனைக்கும் மழைப்பொழிவுகள் இருக்கும். 31ஆம் தேதி பிப்ரவரி 1ஆம் தேதியும் மழை தொடரும். ஆனால் தொடர்ச்சியாக பெய்து கொண்டே இருக்காது. 31ஆம் தேதி ஓரிரு முறை ஆங்காங்கே பெய்யும். உங்களுக்கு நினைவுபடுத்தணும்னா கடந்த 19, 20, 21 தேதிகளில் எப்படி மழை இருந்துச்சோ அதே போல தான். அறுபடை விவசாயிகள் அச்சப்பட வேண்டாம், கொஞ்ச நேரம் பெய்யும் போய் விலகி போயிடும், கொஞ்ச நேரம் பெய்யும் விலகி போயிடும். அதே போல் ஆகவே அது வந்து அறுவடையை பாதிக்காது. ஒருவேளை நினைத்து விட்டால் காய்ந்த பிறகு அடுத்தடுத்த நாட்களிலே நீங்கள் அறுவடை செய்யலாம். 2ஆம் தேதியிலேருந்து அறுவடை செய்யலாம். 2ஆம் தேதிக்கு மேலே 3ஆம் தேதியிலேருந்து நல்லா பிரைட்டாகிடும், உயரெடுத்து வந்துடும். வங்கக்கடலில் உயரெடுத்து வந்துடும். அதனால் தாழ்வெடுத்து வருவதற்கு இடம் கொடுக்காது. ஆகையினால் குளிர் மீண்டும் பிப்ரவரி 2ஆம் தேதிக்கு மேலே 3ஆம் தேதியிலேருந்து மீண்டும் குளிர் தொடங்கிடும். குளிரும் படிப்பொழிவும் தொடங்கிடும். ஆக காற்று இல்லாத நிசப்தமான வானிலை அது வரக்கூடிய 3ஆம் தேதியிலிருந்து மூடுபடி தொடங்கிடும். 3ஆம் தேதியிலிருந்து மூடுபடி, அதாவது இப்பொழுது குளிர், 30ஆம் தேதி கருமேகங்கள் அதிகமாகும், தூறலாம் இரவில், 31ஆம் தேதி அதிகாலை டெல்டா கடலோரம் நடக்கலாம் லேசான மழை, மிதமான மழை ஓரிடங்களில் இருக்கலாம். அன்று மதியம் மிதமான மழை டெல்டாவில் இருக்கும், ஆகாக அங்கங்கே தூறும் நடக்கும். 31ஆம் தேதி அதே நேரத்தில் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகரோட கிழக்கு பகுதிக்கும் மேற்கு ஓரத்திற்கும் மத்திய பகுதி தவிர்த்து வாய்ப்பு இருக்குது. அது கூட அதேபோல் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதிகள், மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்து கடலோரம், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரிக்கு மலைப்பகுதிகள், மேலும் விருதுநகர் மாவட்ட மலைப்பகுதி, தேனி மாவட்ட கேரள எல்லையோரம், திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்ட தெற்கு கேரள எல்லையோரம் மட்டும் மழை இருக்கும் லேசான மழை. 1ஆம் தேதியும் தூறலாம் நடக்கலாம் டெல்டாவின் கடலோரத்திலையும் தென்கடலோரத்திலையும். 2ஆம் தேதியிலிருந்து விலகிவிடும். 3ஆம் தேதியிலிருந்து படிப்பொழிவு, மூடுபடி பொழிவு, 3ஆம் தேதியிலிருந்து மூடுபடி பொழிவு ஏற்படுத்தப் போகிறது. ஆகவே 3ஆம் தேதியிலிருந்து அப்புறம் அடியே ஒரு 10 நாளைக்கு மூடுபடி தான். மூடுபடி, குளிர்படி, மூடுபடியோடு இணைந்த குளிர்படி இதெல்லாமே அதுக்கடுத்தது. ஆகவே டெல்டாவிற்கு ஒரு மழை நடக்கும், மழை மட்டும் 31ஆம் தேதி தெரிகிறது. 1ஆம் தேதி சூறலாம் நடக்கலாம். இதை இப்படி ஆய்வறிக்கை தொடர்ந்து ஆய்வறிக்கையோடு இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீண்டகால அறிக்கை இது நிறைவடைந்தது. இந்த மழை அதாவது பிப்ரவரி 1ஆம் வாரத்தில் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இணைந்திருங்கள். நன்றி.